சகோதரிகளே, பிரான்ஸ் தேசத்திலிருந்து நம்முடைய அருட்தலத்திற்கு வந்திருக்கிற திருமதி லலி, திருமதி ஜூலி அம்மா, இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆர்வத்தோடு நம்முடைய பங்குக்கு வந்திருக்கிறாங்க. இந்த பங்குக்கு வரும்போது சில அனுபவங்களை அவங்க உள்வாங்கியிருக்கிறாங்க. அந்த அனுபவங்களை இப்போ அவங்களுடைய வாயிலிருந்தே நாம் சொல்ல கேட்கலாம். மசலுக்கு நான் பிரான்ஸ்லேருந்து தமிழ்நாட்டில் தான் பிறகு தமிழ்நாட்டில் வாழ்ந்தேன். இங்கே எப்படிங்கிற ஆலயம் இருக்குது எனக்கு தெரியாது. பக்கத்தில் பெரம்பூரில் தான் வீடு இருக்குது. ஃப்ரான்ஸ்லேருந்து வரும்போது தான் நான் அங்கே தங்கிவேன். இன்றைக்கி இந்த அம்மா ஊரில் சந்தித்தேன். ஃப்ரான்ஸ் நாட்டில் இந்த அம்மா இங்கே வரணும். ஒரு ஃபாதர் யூடியூப்பில் மாஸ் கொடுக்குறாரு, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டுருந்தாங்க. நாங்கள் சில சர்ச்சுங்களுக்கெல்லாம் போயிட்டு காரிஸ்கான போயிட்டு வரோம். இந்த சர்ச்சை எங்களால் கண்டுபிடிக்க முடியல. சுற்றி சுற்றி வரோம். ஃபாதருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, ஃபாதர் அட்டன் பண்ணல. அப்புறம் ஃபாதர்கிட்ட லொக்கேஷன் கேட்குறாரு, ஃபாதர் அனுப்பி வைக்கிறாரு. மறுபடியும் சுற்றி சுற்றிட்டு வந்துட்டு ஃபாதர் அவருக்கும் வேலைங்க இருக்கும். அதனால நான் அதை யோசிக்கிறேன். ஃபாதர் வந்து பதில் கொடுக்காத ஃபாதருக்கு எதுக்கு நம்ம சுற்றி சுற்றி வரணும்? அவங்கள்ட்ட கோவப்படுறேன். முடிவில் ஒரு அம்மா வராங்க, நம்ம இந்த சர்ச் கேட்குறோம், வந்துட்டுருக்கோம். இப்போ இவங்க சொல்கிறாங்க, அந்த ஃபாதர் எத்தனை வருஷமாக நான் எவ்வளோ இருந்தாலும் எனக்கு தெரியாது, யூடியூப்பில் பார்க்குறேன், அவங்கள்ட்ட இந்த மாதா போய் சேரணும் இருந்தால் போய் சேருன்னு சொல்கிறாங்க. நாங்கள் உள்ள நுழையும் போது இந்த ஃபாதரே வராது. தூரத்தில் ஃபாதர் ஃபாதர் ஈவினிங் ஃபாதர் அவர் ஜாகிங் இருக்கிறாரு. ஃபாதர்னா ஒயிட்டில் தான் போட்டு இருப்பாங்க. தட்டுறாங்க, ஏன் இங்கே ஜன்னல் முடிச்சு போகிறது, ஏன் தட்டுங்க, இல்லை போயிட்டு வரப்போ அவரை பார்க்க முடியாது. ஃபாதர் ஃபாதர் அவர் போயிட்டாரு. சரி, இவ்வளோ அழகாக இருக்க சர்ச்சுன்னு உள்ளே வரேன். இது மாதம் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு மாதா கையில் போயிடுச்சு, நான் பார்த்ததில்லை, புதுசாக இருக்குது. விட்டு வந்துட்டு மாதாவுக்கு வேண்டிகிட்டே இருக்கேன். இந்த கையில் சுற்றி குடி குடி இருந்தேன், சுற்றிட்டு இருக்கேன். சட்டினி அம்மா நான் பண்ண தெரியுது. என் அம்மா 27 வருஷம் 27 நாள் அப்போ ஹாஸ்பிட்டலில் அட்டாக்கில் வந்துட்டேன், டயபெட்டிஸ் அட்டாக். அம்மாவுக்கு 27 நாள் நல்ல செலவு பண்ணிவிட்டு எதுவுமே அவங்களுக்கு உடம்புல இது வரக்கூடாதுன்னு வச்சுட்டு இருந்தேன். ஆனால் அவங்க டெத்தாகிட்டதுக்கு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு நைட்டு கூட இல்லை, கொஞ்ச நேரமாக பாக்ஸ் கூலிங் பாக்ஸ் வைத்தாங்க. அம்மாவுக்கு இங்கே ஹெப்ஸ் ஏற்றத்துக்கு போட்டிருந்த இடத்துல அம்மா கையில் இருந்த மாதிரியே குறி 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 இருந்தது. சட்டினி அழுதுகிட்டே கண்ணு தண்ணி பார்க்குற நல்ல வேலை யாருமே இதை சுற்றி நான் என் மகன் என் சித்தி இருக்காங்க. ஐயோ, அம்மா எவ்வளோ தர்மமானன்னு வேலையில் சொல்கிறாங்க. ஏன் அம்மா கையில் இந்த மாதிரி இருந்தது அழ தொடங்கிட்டேன். என் சன் ஒரு சாக் பீஸ் மாதிரி எருமை இருக்குதுன்னு போட்டுட்டு எடுத்துட்டாங்க. அது அன்னையோடு முடிஞ்சது. நான் இவ்வளோ புடம்பிட்டு இங்கே வரேன், இந்த காட்சி என் அம்மா கையில் பார்க்குறேன். என் அம்மாவை நினச்சிட்டு ஃபாதர்கிட்ட சாட்சி சொல்லிட்டு இங்கே வரேன். ஒரு இரண்டு கூட கையில் இருக்கேன். அது எனக்கு எப்படி சொல்லிட்டு கேட்டாங்க. புதுசாக பார்க்குற அம்மாவை எனக்கு மறுபடியும் ட்ரான்ஸ்ஃபர் ரிட்டன் ஆகிறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு ஒரு மாதம் ஆகும். அது மாதிரி எத்தனை பேர் இந்த ஃபேமிலியில் என்னென்ன இருக்குதுன்னு வேண்டிட்டு அவங்களுக்கு நம்பிக்கையாக அம்மா கிட்ட வரணும். எது ஒரு சக்தியை நடிப்போம், அதை நேரடியாக வச்சுட்டேன் பண்ணுவோம். அம்மாவும் பார்த்தேன், அம்மாவுடைய அதான் நீங்கள் எத்தனை சர்ச்சில் ஃப்ரான்ஸில் போயிருக்கேன். சில சம்பவம் நடந்துட்டு அவங்க தூண்டுவாங்க. இங்கே ஒருத்தர் இருக்காதே இது சொல்ல மாட்டாங்கன்னு வாய் திறந்து சொல்லுறதுலேயே எனக்கு ஷையாக இருக்கும். அப்புறம் நானே போய் அவங்கள தேடி போய் சொல்லுவேன். அது நான் தான் பர்சன்னு எனக்கு வாயில் வரணுங்க. ஆனால் ஃபாதர் இன்றைக்கி எனக்கு எல்லா இதுக்கும் என்னை பேச வச்சுட்டாரு. மாதா வந்து பக்குவத்தை கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. இப்போ வந்த உடனே அந்த அம்மா கையில் எறும்பெல்லாம் சுற்றிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க வீடியோ எடுத்தாங்க, அவங்க வீடியோ வந்து அதை எடுத்து வச்சுருந்தாங்க. தேயப்பொடி இருந்து என் அம்மா கையில் அந்த பாக்ஸில் படுத்துட்டு இருக்கும் போது பார்த்தேன். அந்த ஞாபகம் உடனே அம்மா எனக்கு கொடுத்தாங்க. அது கூட அதுதான் எனக்கு
உங்களுக்கு குறித்த அற்புதம் அது. சிறிய ஜபத்தை சொல்லி உங்களுக்காக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவன் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, பிரான்ஸ் தேசத்திலிருந்து இந்த அருட்களத்திற்கு நற்கருணை நாதரை தேடி, நற்கருணை தேவ அன்னையை நாடி வந்திருக்கின்ற திருமதி லலி மற்றும் திருமதி ஜூலி அம்மா அவர்களை ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இவர்களை ஆசிர்வதியும் பல பணிகளுக்கு மத்தியில் எவ்வளவோ சோதனைகள் இருந்தாலும் கூட இந்த அருட்களத்திற்கு வர வேண்டும், இந்த அடியான குருவை சந்திக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தில் இந்த அருட்களத்திற்கு வந்து அன்னையினுடைய அதிசயங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆண்டவருடைய உண்மையான ஒரு ஆற்றலை சக்தியை இந்த தேவத்தலத்திலே உணர்ந்திருக்கிறார். ஆண்டவரே இதோ இவர்கள் இருவரையும் இந்த கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணங்கள், சிந்தனைகள், உள்ளத்தில் இருக்கின்ற வருத்தங்கள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் இடத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்களுக்கென்று சில விண்ணப்பங்கள் இருக்கிறது, அந்த விண்ணப்பங்களை கூட உங்களிடத்துல ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் நல்லபடியாக நிறைவேறி இன்னும் அதிகமாக உமது அருளை ஆசீரை பெற்று வாழும் காலம் மட்டும் எவ்விதமான ஆபத்தும் தீங்கும் நோய் நொடியும் நெருங்காமல் உமக்குரிய சாட்சிகளாய் இவர்கள் என்றென்றும் திகழ எல்லாம் வந்த இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியாவே வாழ்க. God bless you. Thank you மா, ஆசீர்வாதம். நல்லா இருக்கு. God bless you. God bless you. God bless you. Thank you. Thank you. நல்லபடியா இருக்கு.